ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்மர் ரெசிபீஸில் இந்த கோடை வெயிலுக்கு ரொம்பவே குளு குளுன்னு இருக்கிற இந்த மஸ்க் மில்லன், அதாவது கீர்ணி பழம் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மஸ்க் மில்லன் ஷேக்குக்கு வந்து ஒரு முழு கீர்ணி பழம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் கீர்ணி பழத்தை மேலே வந்து மேலே இருக்கிற போர்ஷனை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. அப்புறமா இப்போ நடுப்புற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. இது மாதிரி ஷார்ப்பு ஸ்பூன் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பூன்லையே இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ எல்லா சீட்ஸையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது சைடு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கிற சதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து இந்த இதை வந்து மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக சதையை வந்து நான் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போது கெட்டி தயிர், அதாவது புளிக்காத தயிர், மெயினாக வந்து தயிர் புளிச்சு இருக்கக்கூடாது, கெட்டியான தயிர், அதே மாதிரி தேவையான அளவுக்கு சர்க்கரை, அதாவது ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமாக நம்மளுக்கு மிக்சியில் அரைச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து நம்ம ஏற்கனவே இந்த மஸ்க் மில்லனை வந்து தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ சதையெல்லாம் எடுத்துட்டு ஸோ அதில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு நாலு பாதாம், ரெண்டு முந்திரி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிறத மேலே சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வச்சு நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் இருந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடுச்சு. சூப்பரான மஸ்க் மெல்லன் வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். குட்டீஸ் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா, ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரி கிடைக்கும். நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கலை, நான் ஜென்ரலாக வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷனில் தான் நான் வச்சேன். சூப்பரான இந்த வெயிலுக்கு வந்து மில்க் ஷேக், அதாவது மஸ்க் மெலன் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.